பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவருடைய பிரசனம் நிரம்பிய நாளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. அப்படியே உங்களுக்காக கடவுது ஏசாயா 33:5 வேதம் கூறுகிறது, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். ஆம், இன்றும் நீங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை பின்பற்றும் நேரத்திலும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த பெரிய அடி வந்திருக்கிறது, இந்த பெரிய செய்தி என்னை அசைக்கிறது சுவாமி, அப்பா என்னால் இது தாங்க முடியல என்று சொல்லி அவட்ட அழுறீங்களா? எங்கே இருக்கிறீர் சுவாமி என்று தேடுகிறீர்களா? கஷ்டமாக அங்கலாய்க்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்கள் மீது மனதுருகுகிறார். நம்ம சியோனை பற்றி பார்க்கிறோம், அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் என்று. சியோன் கர்த்தர் தங்குமிடம், அவர் பிள்ளைகளையும் அங்கு வைத்து தங்க வைக்கும் ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடோடு நாம் ஆண்டவர் சமூகத்திற்கு வரும்பொழுது, ஆண்டவரே இந்த பாடு என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது, அவர் நீதியினால் நிரப்புகிறார். அந்த நீதி நம்மை அவருக்குள் காக்க வைக்கிறது, அவரை நம்ப வைக்கிறது, அவருக்குள் நாம் பலன் பெற வைக்கிறது. நாம் ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிடாதபடி நம்மை அவருக்குள் காத்துக்கொள்ள வைக்கிறது. அதற்கு அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய நியாயத்தையும் நீதியை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நியாயம் செய்து நியாயத்தை கொடுத்து நிரப்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அபரிவிதமாக அவர் நன்மையினால் அப்படி அவருக்காக நீதியில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து உயர்த்துகிறார். என்னுடைய சிறிய மகள் கேட்டியும் 2 ஒரு கடையில் யாரோ லாலிபாப் வாங்கி கொடுத்தாங்க. அப்போது ஒரு பையன் வந்து அந்த லாலிபாப்பை, அவளுடைய வயசு பையன் வந்து திருடிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். அவனுக்கு வேணும் என்று சொல்லி அவள் கையிலேருந்து பிடுங்கிட்டான். நான் என்ன செய்ய போகிறா என்று அவளை பார்த்துட்ருந்தேன். அவன்கிட்ட போய் சண்டை போட போகிறாளா, அந்த லாலிபாப்பை திருப்பி போய் பிடுங்க போகிறாளான்னு பார்க்கும்பொழுது, என்கிட்ட அப்பான்னு ஓடி வந்து எனக்கு இந்த லாலிபாப்பை எடுத்துட்டான்ப்பா என்று என்கிட்ட வந்து அவள் அழுது சொன்னான். அப்போது என் மனசு அப்படியே உருகி, நான் அவளுக்கு அந்த சின்ன லாலிபாப்போட ஒரு பெரிய ஐஸ்கிரீமை அவளுக்கு வாங்கி கொடுத்து கையில் கொடுக்கும்பொழுது ஒரே சிரிப்பு, அவன் முகத்தில் எல்லா கண்ணீரும் மறந்து போயிடுச்சு. முகத்தில் ஒரே சிரிப்பு. அப்படி தான் அப்பாவினிடம் ஓடி வரும் உங்களுக்கு, சியோனிற்கு நேராக ஓடி வரும் உங்களுக்கு மனதில் ஒரு நீதியின் வெளிச்சத்தாண்டவர் கொடுத்து எல்லா பாரத்தையும் துக்கத்தையும் ஆண்டவர் மறக்க செய்து ஒரு புது பலன் எழும்ப செய்து ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ள, என்ன தேடி வந்துட்டீங்களே, என் சந்தோஷத்தினால் நிரம்புங்க என்று சொல்லி அவர் உங்களுக்கு நிரப்பி கொடுப்பார். ஆண்டவர் அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு அந்த நீதியினால் நீங்கள் காக்கப்படும் பொழுது நியாயம் செய்யும்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பலனையும் நீதியை காக்கிற உங்களுக்கு அளிப்பார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலையும் அதை தான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த அருமையான வாக்கை பெற்றுக்கொள்வோமா? அப்பா, நாங்கள் நொறுங்கி போயிருக்கிறத பார்க்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உம்மை பின்பற்றும் வழியில் அடிபட்ட இந்த நிலையில், உமக்காய் நாங்கள் இந்த பாடுகளை சுமக்கும் நிலையில் ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் அதிகமாய் உம்முடைய நீதியை கொடுக்கவே இதை அனுமதித்திருக்கிறீர் சுவாமி. அப்பா, அதற்கு உம்மை தேடி வருகிறோம். நாங்கள் விலகி போவதில்லை, உம்மை தூக்கி போடுவதும் இல்லை சுவாமி. அப்பா, உம்மை நேசிக்கிறோம், இதன் மத்தியிலையும் உம்மை நேசிக்கிறோம், இதை மத்தியிலையும் உம்மை பின்பற்றுகிறோம் என்று நாங்கள் இருக்கிற பலனை வச்சு உம்மிடம் வருகிறோம். அப்பா, உம்முடைய நீதியினால் எங்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். எங்கள் நீதி ஆண்டவரே போதாது, உம்முடைய நீதி வேண்டும் சுவாமி. அது எங்களுக்குள் எரியட்டும் அப்பா. கர்த்தருடைய நீதி எரியும் பொழுது அப்பா எங்களை பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ளும். இல்லை ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொல்லும் பரிசுத்தாவினுடைய பலனை நாங்கள் அனுபவிக்க செய்யும் சுவாமி. எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கிவ் அப் பண்ணாதபடி எங்களை பலப்படுத்தி, இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீ நிரப்பி கொண்டிருக்கும் பொழுது, உங்களுடைய நீதியினால் நிரப்பி கொண்டிருக்கும் பொழுது, உங்களுடைய நியாயத்தை செய்ய வாரும் சுவாமி. உங்களுடைய வல்ல கரம் இப்பொழுது அவர்கள் மீது இறங்கி அவர்கள்
பெயரை பெருமைப்படுத்தும்படி, கனத்தை கொண்டு வரும்படி ஆண்டவரே, துக்கப்பட்ட அதே இடத்தில் அவளை இரட்டிப்பான மடங்கில் கனம் பண்ணும் அப்பா, உயர்த்தும் அப்பா, அவளை ஸ்தாபியும், எல்லாருக்கும் முன்னாடியும் கனம் பண்ணும் சுவாமி. அப்படி இந்த ஆண்டவரே வலி இடம் தெரியாமல் போகட்டும் ஆண்டவரே, இந்த அடிப்பட்ட சூழ்நிலை அப்படியே மாறட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நீதியும் நியாயமும் உங்கள் மீது பிரகாசிக்கிறது. அவர் உயர்ந்தவராய் இருக்கிறபடியினால் அதே இடத்திற்கு ஸ்தானத்திற்கு உங்களை உயர்த்துகிறார். God bless you.